ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலா உறவுகள் சேருமா. எபிசோட் நம்பர் 21 பார்ட் 2. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஏபிடிஎல் டைமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். சிந்து பார்வை பார்த்து ஹாய் டி, பாருவும் ஹாய் டி அப்படின்னு ரெண்டு பேரும் கிளாஸுக்கு போகிறாங்க. அட் கிளாஸ் பாருவால் கிளாஸை கவனிக்கவே முடியல. ஆதி நினைப்பாகவே இருக்கா அவ. சிந்து இதை நோட்டீஸ் பண்ணுறா, என்னென்னு கேட்க போகிறா. அதுக்குள்ளே பெல் அடிச்சிட்டு ரெண்டு பேரும் கேன்டீன் போய் சும்மா உட்காந்துருக்காங்க. சிந்து பாருவை கூப்பிட்றான். பாருவும் சொல்லுடி. சிந்து என்னாச்சு, ஏன் மார்னிங்கே மூடு சரியில்லை? உடனே பாரு, அது உன் அண்ணன் நினைப்பாகவே இருக்குது. அதான். சிந்து சரி சரி விடு, நாளைக்கு வந்துடுவார் அண்ணன், நீ டென்ஷன் ஆகாத சரியா? பாரு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ உண்மையை சொல்லணும். சிந்து சொல்லுடி, என்ன விஷயம்? உடனே பாரு, அது நீ என் அண்ணனை லவ் பண்ணுறியா? சிந்துவுக்கு அதை கேட்டோன்னே ஷாக்காக இருக்குது. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பாரு சொல்லுடி. உடனே சிந்து தலை குனிஞ்சிக்கிட்டு, ஆமாண்டி, நான் உன் அண்ணனை லவ் பண்ணுறேன், லைஃப் லாங் அவள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். சிந்து அப்படி சொன்னதை கேட்டோன்னே பாரு ஹாப்பியாக அவளை ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆகுறாங்க ரெண்டு பேரும். சிந்து உனக்கு இதில் சம்மதமா அப்படின்னு கேட்குறா. உடனே பாருவும் எனக்கு முழு சம்மதம், நீ எனக்கு அண்ணியாக வரப்போற, ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். பாரு என் அண்ணனுக்கு இதை பற்றி தெரியுமா? சிந்து நான் இன்னும் சொல்லலை. பாரு ஏண்டி? சிந்து அது உன் அண்ணாக்கு அவருக்கு வரப்போகிற ஒய்ஃபு எப்படிலாம் இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. உடனே பாரு, நீ அண்ணா கிட்ட மனசு விட்டு பேசு, அப்புறம் நீ அண்ணா பற்றி நல்லா புரிஞ்சுப்பேன். சிந்து அவர் நம்பர் என்கிட்ட இல்லடி. பாரு என்னது, இல்லையா? சிந்து ஆமாம் இல்லை. பாரு உன் அண்ணன்ட்ட நீ கேட்கலையா? சிந்து கேட்டிருப்பேன், ஆனால் கேட்டால் அண்ணா தப்பாக நினச்சிட்டா. அதான். பாரு சரி நான் நம்பர் சொல்கிறேன், நீ நோட் பண்ணிக்கோ. சிந்து சரின்னு பாருவும் நம்பர் சொல்கிறா. சிந்து அதை நோட் பண்ணிக்கிறான். அப்படியே காலேஜ் முடியுது. ஐஷு வந்து பாருவை கூட்டிகிட்டு போய்ட்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாரு வீட்டில் சொல்லிவிட்டு சிந்து கூட ஷாப்பிங் போகிறான். அட் ஷாப்பிங் மால் பாருவும் சிந்துவும் தனியாக ஷாப்பிங் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வராங்க. சிந்து எல்லாம் வாங்கிட்டியா? பாரு ஆ வாங்கிட்டேன். சிந்து சரி நம்ம அப்படியே ஐஸ்கிரீம் ஷாப் போகலாமா? பாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் ஷாப் போகிறாங்க. ரெண்டு பேரும் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டு நிறைய போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த டே அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் காலேஜ் பாருவும் சிந்துவும் கிளாஸ் கவனிச்சிட்ருக்காங்க. அப்புறம் கேன்டீன் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பெல் அடிச்சுட்டு மறுபடியும் கிளாஸுக்கு போகிறாங்க. காலேஜ் முடிஞ்சவனே சிந்து கிட்ட சொல்லிவிட்டு பாரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். அட் நைட் பாரு ஸ்கூட்டியில் வீட்டுக்கு போயிட்டுருக்கா.
அவள் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே அவள் ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஸோ மறுபடியும் ட்ரைவ் பண்ண போகிறான். மறுபடியும் அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. பாரு கொஞ்சம் பயமாக இருக்குது. உடனே வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான். அவள் வேகமாக ஓட்டுறதால ஃப்ரெண்டில் வந்த காரை பார்க்காம அங்கே போய் மோதிடுறான். அம்மா அப்படின்னு கத்திட்டே கீழே விழுறான். அட் மும்பை ஆதிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஷாம் இதை நோட் பண்ணுறாரு. ஷாம், ஆதி ஆதி சொல்லுடா. உடனே ஷாம், ஏய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆதி, என்னன்னு தெரியலடா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏதோ தப்பான விஷயம் நடக்கிற மாதிரியே இருக்குடா. ஷாம், ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா, நாளைக்கு மீட்டிங் வேறு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாரு, புரியுதா? ஆதி சரின்னு அவர் ஃபோன் எடுத்து பாருவோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் இருக்க பாருவோட ஃபோட்டோ ஒகேஸ் பண்ணிவிட்டு மீட்டிங்க்கு தேவையானதை லேப்டாப்பில் போய் பார்க்குறாரு. அட் சென்னை பாரு ஹோம். பாரு இன்னும் வரலன்னு எல்லோரும் டென்ஷனாக இருக்காங்க. ரோட்டில் பாருக்கு தலையில் அடிபட்டு ரத்தமாக வருது. சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க, யாருமே ஹெல்ப் பண்ணலை. அப்போது அங்கே ஒரு கார் வருது. அதுலேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வந்து பார்வை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாள். அட் ஹாஸ்பிட்டல் பார்வை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ஸ்ட்ரெச்சரில் போட்டு நர்ஸை கூப்பிட்டு போகிறாங்க. நர்ஸ் வந்து பார்வை கூப்பிட்டுட்டு ஐசியூக்குள்ளே போகிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷனாக வெளியே உட்காந்துட்ருக்கா. நர்ஸ் ஒருத்தவங்க வெளியே வராங்க. அந்த பொண்ணு, நர்ஸ் அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே. உடனே நர்ஸ், அவங்களுக்கு தலையில் அடிபட்டு பிளட் லாஸ் ஆகியிருக்கு, பி பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது, நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள். உடனே அந்த பொண்ணு, எனக்கும் அந்த குரூப் தான், நானே தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நர்ஸும் ஓகேன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணும் பிளட் கொடுத்துட்டு வெளியே வராங்க. ஐசியூவில் பாருக்கு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. பாரு ஹோமில், பாரு வீட்டுக்கு வரலன்னு எல்லோரும் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறாங்க. பாருக்கு அடிபட்டிருக்குன்னு பாருவோட ஃபேமிலிக்கோ இல்லை ஆதிக்கோ தெரிய வருமா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிக்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் வர வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஏபி டெய்ல் டைமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் பாய்.